ஒன்றும் இல்லை, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. உன் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் தீர்த்து வைக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கம்மா. ராதா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ராஜா. அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் மனசை விட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அது இல்லை ராஜா, நான் சொல்ல வந்தது எதுவுமே நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நானும் அம்மாவோ உன் விருப்பத்துக்கு விரோதமாக நடந்துக்க மாட்டோம். உன் விருப்பப்படியே நீ தொடர்ந்து வேலைக்கு போகலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் ராஜா. கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இனி எனக்கு பொறுமையே கிடையாது. அதே இதை சொல்லி நம்ம கல்யாணத்தை தள்ளி போடாத. முகூர்த்த தேதியை நானே முடிவு பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, என்ன பேசவே விட மாட்டீங்களா? எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, கடைசியா நீ என்ன செய்யலான்னு நினைக்கிற? ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதலான்னு இருக்க. கருப்பு பறிப்போன உன் கதையை ராஜா கிட்ட சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல, அதனால எல்லாத்தையும் விவரமா லெட்டர் எழுத போற. ஆமா, முதல் நம்பர் முட்டாள்தனம். என் ஆத்மாவுக்கு ஆறுதல் வேணும், என் மனசாட்சிக்கு அமைதி வேணும். அப்படின்னா உன் கழுத்துக்கு மாங்கல்யம் வேணும். நடந்ததை மறைச்சிட்டு நான் தாலி கட்டிக்க விரும்பல. நீ கெட்டவ இல்ல, கெடுக்கப்பட்டவ. தெரிஞ்சு செய்யறது தப்பு, தெரியாம நடக்கிறது விபத்து. உனக்கு ஏற்பட்ட விபத்துக்கு காரணம் சந்தர்ப்பம், சமூகம். என் உள்ளத்துல இருக்கிற குற்ற உணர்வோட நான் எப்படி அவருக்கு உண்மையான மனைவியா இருக்க முடியும்? அதனால நடந்ததை சொன்னா ராஜா என்ன வெறுத்துடுவாரு. வெறுத்துட்டு வேற யாரையாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. தப்பு கணக்கு போடுற, விடையும் தப்பாவே இருக்கும். இந்த காலத்துல ராஜா மாதிரி ஒரு பெண்ணுடைய ஆத்மாவை காதலிக்கிற ஆண்கள் ஆயிரத்துல ஒருத்தர் இருந்தா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ராஜா பத்தி நீ சொன்னதை வச்சு சொல்றேன், தனக்கு ஏற்பட்ட காதல் தோல்வியை தாங்க முடியாம அவர் தற்கொலை செஞ்சுக்கலாம். அதுக்கு நீ ஏன் காரணமா இருக்கணும்? என்னை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிட்டா அப்ப அவரால் அதை தாங்கிக்க முடியுமா? முதல்லயே நீ சொல்லிடுறேன்னு வச்சுக்க. அதை கேட்டதுக்கு அப்புறமும் ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா? எந்த ஆம்பளையும் அப்படி விரும்ப மாட்டாங்க. ராஜா விரும்புறாரு, அப்ப நீ என்ன செய்வ? உன்னை தவிர வேற எந்த பெண்ணையுமே கட்டிக்கிறது இல்லைங்கிற முடிவோட இருக்கிற ஒரு நல்லவர் மனசை அனாவசியமா கழிச்சு உன் வாழ்க்கையே வீணாக்கிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? கணவருக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியமும் மனைவி கிட்ட இருக்கக்கூடாது, இது என் கொள்கை. உன் கொள்கையை தூக்கி குப்பை தொட்டில போடு, பைத்தியம். மனைவிக்கு தெரியாம எத்தனையோ ரகசியங்களை கணவன் மறைக்கிறது இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆயிரம் ரகசியம் இருக்கலாம், அதையெல்லாம் அவருடைய மனைவி கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீ பத்திரிகையில எழுதுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் பேனாவில இருக்கிற தெளிவும் தீர்மானமும் பேச்சில இல்ல. உண்மையை மறைச்சு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனசும் களங்கமாயிடுமோன்னு பயப்படுறேன். நீ இப்பவே மனோவியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற. எதிர்பாராம நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நினைச்சு நினைச்சு உனக்கு நீயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு தவிக்கிற. நீ பரிதாபத்துக்குரியவளை தவிர பாவத்துக்கும் சாபத்துக்குரியவ இல்ல. பல வருஷங்களுக்கு முந்தி இனக்கலவரத்தினால பாதிக்கப்பட்டு களங்கமான எத்தனையோ அவலை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவரோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? பலவந்தத்தினால் கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள எந்த ஆண்மகன் முன்வருகிறானோ அவன் ஆண்டவனின் சன்னதியில் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆசீர்வாதம் ராஜாவுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை கணவரா அடைகிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை.
இன்ன அலங்காரம் முடிஞ்ச படலையா? மாப்பிள்ள ஊர்வல வந்துகிட்டு இருக்கு. வா வா, செம பியூட்டி. நான் மட்டும் மாப்பிள்ளையா இருந்தா உன்னை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். மூஞ்சி. சரி சரி, எல்லாரும் வாங்க, ஆர்த்தி கரைசி ரெடியா வைக்கணும், மாப்பிள்ள அதுக்குள்ள வந்துருவார். ஹலோ மிஸ் தாதா. ஹாய் ஷைலஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உட்காருங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் என் மாதிரி கல்யாணம் பண்ணாகணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். கல்யாணம் எனக்கா? நான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காத ஜென்மம். பழசெல்லாம் மறந்துடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் அதை பத்திலாம் நினைக்கிறதே இல்லை. சரி, இப்ப அதுக்கு என்ன? மிஸ் ராதா, விஷ் ஆல் தி ஹாப்பினஸ் இன் தி வேர்ல்ட். தேங்க் யூ. யுவர் வெல்கம். வரேன். ராதா, இந்த போட்டோல உங்க கூட இருக்கிறது யாரு? என் தங்கச்சி அருணா. இப்ப அவங்க எங்க அம்மாவுக்கும் எனக்கும் தெரியாம யாரோ ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சிய பத்தி எந்த தகவலும் இல்லை. இந்த சந்தோஷமான நாள்ல கூட என் மனசு உறுத்துறது அவன் ஞாபகம் ஒண்ணுதா. எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியாவது அவங்க வரமாட்டாளான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி இனி எப்பவுமே வரமாட்டாங்க. அந்த புண்ணியவதி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. பொய் சொல்லி உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பாவி அவளை பல பேருக்கு பத்தினியாக்கி விபசாரத்துல ஈடுபட வைக்க நினைச்சா. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சித்திரவதை பண்ணாங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அழாதீங்க ராதா, ப்ளீஸ் தைரியமா இருங்க, எழுந்திருங்க. என் தங்கையோட சாவுக்கு காரணமான அந்த சதிகாரம் யாருன்னு சொன்னீங்க? ஜெயபிரகாஷ். அவன் இப்ப எங்க இருப்பா? இப்பதான் எங்க பார்த்தாலும் பிம்பங்களை கொலை பண்றாங்களே, அதுக்கு பயந்துட்டு ரெயின்போ ஹோட்டல் தான் பதுங்கிட்டு இருப்பான். ராதா, இந்த சந்தோஷமான நாள்ல அந்த சண்டானனை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? தைரியமா இருங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். ஜெயபிரகாஷ், ரெயின்போ ஹோட்டல். ஹலோ, ரிசப்ஷன், ஜெயபிரகாஷ் ஹியர். எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க, நேர்ல வந்தாலும் உள்ள விடாதீங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. அரை டஜன் சோடா வச்சிருக்கேன் சார், அதுக்கு வேண்டிய பக்கவர்த்திங்கெல்லாம் வச்சுட்டேன். மேற்கொண்டு அது இது ஏதாவது ஒன்னு வேண்டாம், போயா சார். வரேன் சார். புல்ஷிட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்க போயிட்டா? யார் நீ? எப்படி இங்க வந்த? யார் உன்ன உள்ள விட்டது? வக்கீல் கேக்குற மாதிரி வரிசை வரிசையா கேள்விங்க. என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நான் உன் ஜாதி வர்க்கத்தை சேர்ந்தவன். ஓட்டலா இல்ல சத்திரமா? நான் அவ்வளவு சொல்லி எப்படி அவங்க உள்ள விட்டாங்க? பாவம், மேனேஜர் என்ன செய்வாரு? போக நுழைய முடியாத இடத்துல போலீஸ் நுழையோ, போலீஸும் நுழைய முடியாத இடத்துல என் மாதிரி பொண்ணுங்க நுழைஞ்சிருவாங்க. புரியலையா உனக்கு? என்ன பெரிய பிம்பிளி. லுக் டியர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்க. என்கிட்ட இப்ப யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க. நான் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே தவறான இடத்தை சேர்ந்தவங்கதான்.
உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புதுமுகம், அதனால ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு ராணி. இரவு ராணி. பிஸ்கிய குடிச்சாதான் போத வரும், என் விழிகளை பார்த்தாலே போத வரும். வந்ததை விடாத, வராததை தொடாத. ஷட் அப், நீ எனக்கு தேவையில்லை, இங்கிருந்து போயிடு. விக்கி உன்னை கேடின்னு தான் சொன்னா, பேடின்னு சொல்லல. விக்கி அவன் உனக்கு தெரியுமா? இந்த குயிலுக்கு கூடு அவன்தான். பிம்புங்க வரிசையா கொலை செய்யப்படுறத பார்த்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, ராணி ஒருவேளை நான் போயிட்டா நீ ஜெயபிரகாஷ் கிட்ட போயிடுன்னா. அவன் போயிட்டா நான் உன்கிட்ட வந்துட்டேன். இதுதான் என் பயோடேட்டா, வாழ்க்கை வரலாறு. நீ ரொம்ப துணிச்சல்காரி, உன்னை பத்தி விக்கி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதை விடு, என்ன வச்சு நீ லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கிற ஒரு திட்டத்தோட நான் வந்தேன், நீ அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. குட் பாய். நில்லு, எங்க இனமே அழிஞ்சுக்கிட்டு வர இந்த பயங்கரமான நிலைமையில உன்னை வச்சு நான் எப்படி பிசினஸ் பண்றது? என் திட்டம் என்ன வச்சு நீ பிசினஸ் பண்றது இல்ல, உன்னை வச்சு நான் பிசினஸ் பண்றது. அப்படின்னா என் திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை, அவ்வளவுதா? பேர் உன்னதா இருக்கும், பிசினஸ் என்னதா இருக்கும், லாபத்திலயும் பாதி பாவத்திலயும் பாதி. ஓகே, நம்ம தொழில இருக்கிற நலிவு சுழிவெல்லாம் உண்மையிலேயே உனக்கு தெரியுமா இல்ல கற்பனைய கதை விடுறியா? என் வித்தைகளை பார்க்க விரும்புறியா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாரு. Thank you.